அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜெயமேனு கோபால். நம்ம எத்தனையோ தலைப்புல பதிவுகளை பார்த்துட்டு வர்றோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு எதை பத்தி அப்படின்னா, ஒரு ஜாதகத்துல லக்னம் முக்கியமா, ராசி முக்கியமா, லக்னாதிபதி முக்கியமா, ராசி அதிபதி முக்கியமா அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். எந்த ஒரு அடிப்படை ஜாதகமா இருந்தாலும் லக்னம் அப்படிங்கிறது உயிர், ராசி அப்படிங்கிறது உடல். அப்போ உயிர் இருந்தா தான் அந்த உடலுக்கு மரியாதை. எந்த ஒரு ஜாதகமாக இருந்தாலும் ஒரு ஜாதகத்தில் உள்ள கொடுப்பினையை அனுபவிப்பதற்கு முக்கியமாக அந்த ஜாதகத்தில் உள்ள லக்னாதிபதி வலுவாக இருக்க வேண்டும். லக்னாதிபதி வலுவாக இருந்தால் போதுமா சார், ராசி அதிபதி வலுவாக இருக்க வேண்டுமான்னு கேட்டால், லக்னாதிபதி வலுவாக இருந்து ராசி அதிபதியும் வலுவாக இருந்தால் மட்டுமே 100% அந்த ஜாதகர் எண்ணியதை முடிக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவராக இருப்பார். எந்த கொடுப்பினை வந்தாலும் அதை அனுபவிப்பதற்கு லக்னாதிபதி அப்படிங்கிறத பலமாக இருக்க வேண்டும். லக்னாதிபதி பலம் இல்லாமல் இருந்து நீசமாயி ராசி அதிபதி மட்டும் பலமாக இருந்தால் கூட கிடைக்கிற அனைத்து நன்மைகளையும் ஜாதகரால் பரிபூர்ணமாக அனுபவிக்க முடியாது. அப்போ லக்னம் முக்கியமா, ராசி முக்கியமா, லக்னாதிபதி முக்கியமா, ராசி அதிபதி முக்கியமானு கேட்டால், இந்த நாளும் கலந்த கலவை தான் ஒரு ஜாதகம். ராசி கெட்டு போய் லக்னாதிபதி நல்லா இருந்தால் சரி, லக்னாதிபதி கெட்டு போய் ராசி நல்லா இருந்தால் சரி, 50% தான் பலன். அப்போ 100% வலிமையாக ஒரு ஜாதகத்துக்கு வேலை செய்யணும்னா லக்னம், லக்னாதிபதி, ராசி, ராசி அதிபதி இந்த 4 விஷயங்களும் பலமாக இருந்தால் அந்த ஜாதகம் எந்த பிரச்சனை வந்தாலும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் இருக்கு. எந்த விஷயங்கள் கிடைத்தாலும் அதை அனுபவிக்கக்கூடிய எலிஜிபிலிட்டி கிரிட்டீரியா அவர்களுக்கு மட்டும்தான் இருக்கு அப்படிங்கிற நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். அப்போ எந்த ஒரு ஜாதகமாக இருந்தாலும் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க வேண்டியது லக்னாதிபதி எப்படி இருக்கார், ராசி அதிபதி எப்படி இருக்கார். இதை முதல் இவங்க ரெண்டு பேருமே நல்ல நிலைமையில் இருந்து விட்டால் ஜாதகம் நிச்சயமாக எந்த பிரச்சனை வந்தாலும் சமாளித்து வாழ்க்கையில் ஜெயித்து விடும். ஆக ஒரு ஜாதகத்தில் லக்னாதிபதி, ராசி அதிபதி இருவரும் முக்கியம். நன்றி.